என்னங்க வந்ததும் வராதுமா எங்க போறீங்க? நான் எங்கயோ போவேன், அத கேட்க நீ யாரு? நான் உங்க மனைவி. மனைவி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? புருஷனுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் எப்படி மனைவி சொல்லிக்கிறேன்? நமக்குள்ள இருந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ முடியாது. என்னங்க என்ன ஒதுக்கிட்டு போற அளவுக்கு நான் என்ன ஒழுக்கம் கிட்ட போயிட்டேன்? நீ ஒழுக்கம் கிட்டவே இல்லதான், ஆனா நெஞ்சில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத இனிமேல் உங்க கூட நான் வாழ்ந்தேன்னா என்னை யாரும் மனுஷனா மதிக்க மாட்டான். நான் செஞ்ச தப்புதாங்க, ஆனா அதனால அவ்வளவு பெரிய அவமானம் உங்களுக்கு வரும்னு அப்ப எனக்கு தெரியாம போச்சுங்க. தெரியாம போச்சு. ஏ மல்லியா, தெரியாம விட்டுட்டேன் உயிரே, அது திரும்புவானா வராது, போனது போனதுதான். இப்ப ஒரு வக்கீல பார்த்து உதாரணத்தை வாங்கிட்டு உனக்கு சேர வேண்டிய தீவிரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க மனைவிக்கு வழி சொல்லிட்டீங்க, ஆனா உங்க மகளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? தாய் சாப்பிடுற மருந்து குழந்தைய குணப்படுத்தும், அதே போல தாய்க்கு கொடுக்கிற விஷம் குழந்தையும் கொண்டுடுங்க. என்ன ஒதுக்கி வைக்கிறேன் சாக்கல, குழந்தைய ஒதுக்கி வச்சிடாதீங்க. குழந்தை பத்தி நீ கவலைப்படாத, அவளை நான் காப்பாத்துறேன். அது உங்களால் நிச்சயமா முடியாது. நடக்க வளர்ந்து நிற்கும் போது வந்து பாக்குறவங்கள தாயா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தாலையை கட்டி கொடுத்து போயிட்டான்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுங்க. ஆசைய தீபான்னு பேர் வச்சுங்க, அது எரிய விடாம நீங்களே அணைச்சிடாதீங்க. இந்த குழந்தைக்காகவாது என் குற்றத்தை பண்ணுச்சு, நீங்க என்னோட சேர்ந்து வாழணுங்க. பிள்ளைய கள்ளி விட்டு அதை காட்டி பிச்சை எடுக்கிற தெருவில் தான் பாத்துருக்கிறேன், வீட்டிலேயே பாக்குறேன். என் பெண்ணுடைய வாழ்க்கைக்காவது நான் கூட வாழ்றேன், ஆனா கடைசி வரைக்கும் வாழ்ந்துடும் நினைக்காத. என்னைக்கு தீபாவோட கல்யாணம் நடந்து முடியுதோ அன்னைக்கே நம்ம உறவு முறிஞ்சிடும். இதுக்கு சம்மதம் நான் சொல்லு, அது வரைக்கும் சகிச்சுக்கு உங்களை வாழ்ந்து துறைக்கிறேன். என் மக வாழ போகும்போது என் வாழ்க்கை போயிடுமா? ஆமா, கொலை குற்றவாளி கர்ப்பிணியா இருந்தா அவ குழந்தைக்காக தண்டனை தள்ளி போடுறதில்ல, அது மாதிரி இப்ப தண்டனையை தள்ளித்தான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், அவளுக்கு வயசு வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம பிரிய போறோம்ன்றது எந்த காரணத்தை மட்டும் அவளுக்கு தெரியக்கூடாது. யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். சொன்னா போதாது, அந்த குழந்தை தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த ரங்கம்